பொறமுறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா பட்டர் காளான் ரோஸ்ட் செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபேன் வச்சுருக்கேன், அதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு பக்கம் நான் ஆயில் சேர்த்துறேன். எண்ணெய் காஞ்ச பின்னாடி 2 கிராம்பு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூட 2 துண்டு இஞ்சி 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நான் ஒரு பச்சை மிளகாய் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ கூட நான் ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இல்லை நல்லா மசிய அதை நல்லா நல்லா வதக்கிக்கிங்க. சீக்கிரமாக வதங்கினா 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே வதங்கிரும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, 1/4 டீஸ்பூன். இதுக்களவாக வெங்காயம் தக்காளி வதங்குறக்காக தான் சேர்த்துட்டா கரெக்டாக சீக்கிரமாகவே இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து நான் வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ காளான நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் கம்மியாக வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இது கிரேவி மாதிரி தானே நம்மளுக்கு வேணும். அதனால் 1/4 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும், அது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு. காளானு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. காளானுக்கு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காளான் நல்லாவே வெந்துடும், நல்லா குக் ஆகிடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை 5 மினிட்ஸ் பக்கம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இந்த இதுக்கு அளவாக சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கூட 1 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா சேர்க்குறேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஸ்லோவில் இந்த அளவுக்கு பாருங்கள் வெந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லாவே காளான் வெந்துருச்சு. இந்த காளான் நல்லா மசியணும், ரொம்ப மசிய தேவையில்லை, ஒரு அளவுக்கு நல்லா வதங்குற அளவுக்கு. அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்குனீங்கனாலே போதும். கூட மல்லித்தலை தூவிக்கலாம். தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதக்கிக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை வாட்டிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் எப்போவுமே மொறுமொறுன்னு வரும். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தோசையை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு செஞ்சால் தான் தோசை மொறுமொறுமொறுன்ட்டு வரும். அதுக்காக இப்போ நான் பட்டர் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் வந்து பட்டரு சேர்த்து நல்லா ஏகமாக தேய்ச்சி விடுங்க. நல்லா ஏகமாக பட்டர் போகிற மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம். கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா மொறுமுறு நல்லா தோசை வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச காளான் கிரேவியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை திருப்பியெல்லாம் போடக்கூடாது, அப்படியே நம்ம சுருட்டிட வேண்டியது தான். இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காளான் தோசை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு பேப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
யூ.